பலரும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலையாகவும் பார்க்குற இந்த சினிமாவை நீங்கள் தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வழி தெரியலையா? அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியலையா? உங்களுக்காகவே ஒரு உதவியாளரை நாங்கள் கொண்டு வரோம். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரி. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சினிமா எப்படி எடுக்கணும், ஒரு சினிமாவோட பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு நடிகர் நடிகர்கிட்ட எப்படி போய் பேசணும், அணுகணும், எப்படி வந்து அவங்கள அக்ரிமெண்ட் போட வச்சு அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரியில் உங்களோட அனைத்து கேள்விக்கான பதிலும் இருக்கும். அதை சினிமா தொழில் இருக்கவங்க தான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு தொழிலில் இருக்கீங்களா, உங்களோட தொழிலை இதில் பிரபலப்படுத்தணுமா, எங்களோட வாசகர்கள் மூலயமா உங்கள் தொழிலும் பெரிய லெவலுக்கு போகணுன்னா, உங்களோட தொழிலோட அட்வர்டைஸ்மெண்ட்டையோ விளம்பரத்தையோ எங்களோட பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்ஐசிடி இந்த புக்கை கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்கள் பேரை என்ரோல் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இந்த புத்தகம் எங்களோட 10 வருஷ உழைப்பில், எங்களோட 10 வருஷ அனுபவத்தில் இந்த புக்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். ஆஸ் எவ்ரி ஒன் பாலச்சந்தர் சாரோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. அவங்க ஃபிலிம்ஸ் எந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். பட் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது தான் இந்த ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. சில படங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில படங்கள் மேம் எல்லாம் இருப்பாங்க, சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும். அந்த டைமில் அந்தளவுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை, வேறு ஜோனில் இருக்கும் ஃபிலிம்ஸ் எல்லாமே. இப்போ கூட அந்த மாதிரி ஃபிலிம்ஸ், அவ்வளோ ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபிலிம்ஸ் பெருசாக இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த டைம்லேயே வந்து அந்த கேரக்டர்ஸோட விஷயங்களோ இல்லை ஸோ மெனி நைஸ் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஆல். இப்போ பார்க்கும்போது கூட இட்ஸ் அமேசிங். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த லெகசி கண்டினியூ ஆகிறதுக்கோ இல்லை அந்த ஃபிலிம்ஸ்லாம் இந்த ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து சில ஃபிலிம்ஸ் பார்க்குறதுக்கான சோர்சஸ் அவ்வளோவா இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த டேஸ்ட்டை திருப்பியும் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் இஸ் பீங் டேக்கன் ஹியர். ஸோ அப்ரிஷியேட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ தேங்க் யூ. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். அண்ட் கேபி சார் பற்றி அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் ஆனர் ஃபார் மீ. எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் கேபிஸோட படங்கள் நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன். சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற டைமில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் கமல் சார் நிறைய சொல்லியிருக்காரு, வந்து கேபிஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய சொல்லியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், எப்படி வந்து இத்தனை படங்கள் எடுத்திருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு விதமான படங்கள், இத்தனை லெஜெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா க்ரியேட்டிங் லெஜெண்ட்ஸ் இஸ் நாட் அன் ஈஸி திங். ஸோ கேபி சார் ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸை உருவாக்கியிருக்காரு, அதே மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்டரி டைரக்டர்ஸ் இப்போ உருவாக்கியிருக்காரு. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்காங்க, ஸ்டில் தே ஆர் மேக்கிங் குட் மூவிஸ். ஸோ இட்ஸ் அ வெரி ஐ மீன் இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் மீ. அண்ட் அவருடைய சிஷ்யரான என்னுடைய குருநாதர் சரண் சார் படத்தை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட் ராஜா. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் படம் பண்ணலைன்னா கூட சரண் சாரோட படம் பண்ணிட்டுருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, அண்ட் இட்ஸ் பிக் ஆனர் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். சிவஸ்ரீ பிக்சர்ஸ், சிவா வாங்க. ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, 2009 நான் நேஷனல் அவார்டு ஜூரியில் இருந்தேன். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் மட்டும்தான் வந்தது, அதில் காஞ்சிபுரம் படம் வந்தது. அப்புறம் இந்தியாவிலே தாரஜமின் பர் இன்னொரு சல்மான் கான் படம் எல்லாமே வந்துச்சு. பட் ஹெவி காம்படிஷன், கடைசியில் எல்லோரும் ஒரு மணி தான் ஓட்டு போட்டாங்க, யாருக்குன்னா பிரகாஷ் ராஜுக்கு, அதுவும் பாலசன் சாரோட ப்ராடக்ட் தான். அப்போ வந்து பால்கே அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த இயரில் பார்க்கும்போது பார்த்தா சம்படி ஃப்ரம் ஒரு அசாம்லேருந்து ஒரு ஆளுக்கு பால்கே அவார்டு. அப்புறம் நான் உடனே டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு அவர்கிட்ட நேராக போனேன். போயிட்டு, ஏன் சார் கேபி சார்னு ஒரு பெரிய ஒரு சகாப்தம் இருக்குது, ஏன் பால்கே அவார்டுக்கு அவர் ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு கேட்டேன். இல்லை சார், எங்களுக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட இல்லைன்னு. உடனே கான்டாக்ட் எடுத்து ஒரு சித்திரலட்சுமி மேடம் கேட்டுட்டு இன்னும் இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க டெல்லிக்கு. பட் நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக அவருக்கு கொடுக்குன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக சாருக்கு பால்கே அவார்டு வந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய லெஜெண்டுக்கு ஒரு மாலையை, டெல்லியிலேருந்து ஒரு மாலை அனுப்பிச்சு, ஒரு சின்ன ரோஜா பூவாக நான் இருந்ததில் ஐ எம் வெரி ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி. அப்புறம் இன்றைக்கி நாங்களாம் தொழில்முறை ப்ரொடியூசர்ஸு. ஆனால் ஒரு 20 வருஷமாக இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, ஒரு தேக்க நிலை இருக்குது. என்ன ஒரே ரீசனாக பாலச்சந்தர் சார் இஸ் நாட் தேர். ஏன்னா
அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்து சினிமாக்குள்ள அனுப்பிச்சிருந்தார். சக்சஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார், ஒரு காமெடி இருப்பார், நாலு ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு தேடல் இல்லாமல் ஒரு நல்ல திறமையான ஆர்டிஸ்டுகள் டெக்னீஷியன் எல்லாமே கிடச்சிருந்தாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இன்னைக்கு தட் பிளேஸ் இஸ் வெரி மச் மிஸ்ஸிங். ஸோ பாலச்சந்தர் சார் திரும்பி வரணும், பிறக்கணும், அதே மாதிரி அதை விட டபுள் மடங்கு சாதிக்கணும்னு நான் இறங்க வேண்டியது. தேங்க்யூ. அவங்க ஒரு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப், ஏன்னா பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் எவர் மெடல் பார்த்தீங்கன்னா கேபி சாருக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணோம். அது அவ்வளோ பலரும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலையாகவும் பார்க்குற இந்த சினிமாவை நீங்கள் தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வழி தெரியலையா? அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு புரியலையா? உங்களுக்காகவே ஒரு உதவியாளரை நாங்கள் கொண்டு வரோம், சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரி. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு சினிமா எப்படி எடுக்கணும், ஒரு சினிமாவோட பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு நடிகர் நடிகர்கள்ட்ட எப்படி போய் பேசணும், அணுகணும், எப்படி வந்து அவங்கள அக்ரிமெண்ட் போட வச்சு அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த சவுத் இந்தியன் சினிமா டைரக்டரியில் உங்களோட அனைத்து கேள்விக்கான பதிலும் இருக்கும். அதை சினிமா தொழில் இருக்கவங்க தான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு தொழிலில் இருக்கீங்களா, உங்களோட தொழிலை இதில் பிரபலப்படுத்தணுமா, எங்களோட வாசகர்கள் மூலயமா உங்கள் தொழிலும் பெரிய லெவலுக்கு போகணுன்னா, உங்களோட தொழிலோட அட்வர்டைஸ்மெண்ட்டையோ விளம்பரத்தையோ எங்களோட பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்ஐசிடி இந்த புக்கை கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்கள் பேரை என்ரோல் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. இந்த புத்தகம் எங்களோட 10 வருஷ உழைப்பில், எங்களோட 10 வருஷ அனுபவத்தில் இந்த புக்கை நாங்கள் தயாரிச்சிருக்கோம்.